எனக்கு வந்து ஒரு வந்து திருநெல்வேலி மாவட்டம். நான் ஒரு சிவசுப்ரமணியன் அப்படின்னு சொல்றவர் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். சில கருத்து வேறுபாடுனால வந்து இங்கே திருப்பூரில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பி ஹரிதாஸ் அப்படிங்கிறவர் வந்து அவர்கிட்ட தான் என்னோடய விவாகரத்து நடந்துச்சு. அப்போ அவர் நடத்த முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நான் ஊருக்கு போயிருந்தேன். அப்போ கொஞ்சம் என்னோடய சூழ்நிலை சரியில்லாதனால நான் திருப்பூரில் ஏதோ வேலை வாங்கி தர முடியுமா சார்னு அவர்கிட்ட நான் ஒரு உதவி கேட்டிருந்தேன். ஸோ அவர் வந்து நான் வாங்கி தரேன் சொல்லி என்ன ஒரு தனியார் பள்ளியில் வந்து டீச்சர் வேலைக்கு அப்ளை பண்ணி என்னை சேர்த்து விட்டார். அதுக்கப்புறம் வந்து நீ இந்த மாதிரி இதிலலாம் வந்து படித்தா உனக்கு மனநிலை சரியில்லாது, அதனால் நீ சட்டப்படிப்பு படி, உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு ஆசை வார்த்தை கூறி ஆந்திரா கூட்டிகிட்டு போனார். ஸோ ஆந்திரா கூட்டிகிட்டு போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணார். நான் அந்த விஷயத்தில் வந்து ஈடு கொடுக்கல. அதுக்கப்புறம் மறுபடி நான் கொரோனா டைம் வந்ததுனால மறுபடியும் ஊருக்கு போயிட்டேன். இவரோட தவறான எண்ணங்களால் திருப்பி மறுபடி கொஞ்ச நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணி என்னோடய ஆஃபீஸில் நீ வேலை பாருமா, வேறு எந்த தப்புகளும் நடக்காது, நீ வாமா அப்படின்னு சொல்லி என்னை மறுபடியும் கூப்பிட்டாரு. அங்கே இருக்க முடியாதனால எனக்கு கொஞ்சம் மன கஷ்டம் இருந்ததுனால நான் மறுபடியும் இங்கே வேலைக்கு வந்தேன். வேலைக்கு வந்த இடத்துல பழனி கோயிலுக்கு கூப்பிட்டு போய் என்னட்ட தவறான முறையில் பாலியல் வன்முறை செஞ்சுட்டாரு. சரி, அதுக்கப்புறம் நானும் அவரும் ஒன்றா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அவர்கிட்ட வந்து சில நிறைய பெண்களோட வந்து இந்த டிவோர்ஸ்க்கு வரக்கூடிய பெண்களெல்லாம் வந்து கவர் பண்ணி அவங்களெல்லாம் வந்து பாலியல் விஷயத்தில் ஈடுபடுத்தி நிறைய தவறான தள்ளத்தொடர்பெல்லாம் நிறைய வச்சு எனக்கு தெரிய வந்தது. அது தெரிய வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அதை விட்டு விலகினேன். ஸோ என்னோட பணம் நகை எல்லாத்தையுமே எங்கிட்டருந்து வாங்கிட்டு எனக்கு ஒரு வீடு ஏற்படுத்துறேன்னு சொல்லி அவர் பேரில் என் பேரையும் சேர்த்து அப்படியே முடிச்சு வச்சுட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா அவரோட வழக்கு மகனான அஞ்சித் அசோக் அப்படிங்கிறவரை வச்சு என்னையும் அவரையும் வந்து கள்ளத்தொடர்பு இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. அது மட்டும் கிடையாது, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு, அவர் கூட நான் வெளியே வேலை விஷயமாக போகணும். அவரும் வந்து அரசியல் ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு நபர், அவரையும் வச்சு தேவையில்லாமல் தப்பாக பேசி என்னோடய அட்வொகேட் ஃபீல்டுக்குள்ளே வந்து அவதூறு பேசிட்டாரு. எனக்கு மன உளைச்சலும் தற்கொலை முயற்சி பண்ணுற அளவுக்கு என்னை கொண்டு போய் தள்ளிட்டாரு. குடும்பத்துலேயும் வந்து நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தி விட்டு நிறைய பிரச்சனைகளை பண்ணி விட்டுட்டாரு. அதனால் வந்து என்னோட சொத்தையும் என்னோட மான மரியாதையும் ஒரு மீட்டு தரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து நீதித்துறையில் இருக்காருங்கிறதே கேவலமான ஒரு விஷயம். அதை விட நோட்டரிங்கிற ஒரு விஷயத்த வச்சுட்டு அவர் என்னை கொலை மிரட்டல் பண்ணுறது, என்னை வந்து இன்னும் தவறான விஷயங்களை ஈடுபடுத்துவேன், அவங்கள நான் தேவையான சொல்லி பட்டம் கட்டி இந்த உலகத்துலேருந்து அவன் தூக்குவேன் அப்படின்னு என்னை ரொம்ப மிரட்டிகிட்டு இருக்கிறாரு.